சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தி சென்னைசில்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். திஸ் ஹாலிடே சீசன் கம் மீட் தி மெரி மர்மைட்ஸ், ஸ்கூபா சாண்டா அண்ட் ஓவர் 5000 அக்வாடிக் கிரியேச்சர்ஸ் ஒன்லி அட் விஜிபி மரைன் கிங்டம். ஐபிசி தமிழ் நேரில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வருடந்தோறும் பார்ப்போம். அந்த வகையில் 2024 மேச ராசிக்கு முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேசராசியை பொறுத்தவரை ஆண்டினுடைய April 31, 2024 வரை உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதற் பிறகு இந்த ஆண்டு 2024 December 31 வரை ராசிக்கு 2 இடத்தில் இருக்கிறாங்க. ஸோ இவர் ஒரு குரு மட்டும்தான் வர்றாரு. மற்ற வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 12 இடத்தில் இந்த ஆண்டு முழுக்க பயணிக்கிறார். கேது பகவான் அதே மாதிரி ராசிக்கு 6 இடத்தில் இந்த ஆண்டு முழுக்க பயணிக்கிறார். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்தில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்க பயணிக்கிறார். இதுதான் வருட கோச்சார கிரகங்கள். ஸோ எதிலுமே ஒரு புதுமை புகுத்த விரும்பக்கூடிய நேயர்கள் மேஷராசிக்காரர்கள், இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 5 வீட்டில் சந்திரன் நிற்கக்கூடிய நல்ல நேரத்தில் பிறப்பதால் அடிப்படை வசதிகள் உயரும், புதிய திட்டங்கள் நிறைவேறும், சாதுரியமாக பேசி பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள். கைமாற்றாகவும் ஏற்கனவே வாங்கிய கடன்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் கொடுத்த பணம் மாட்டியிருந்தால் கூட அந்த பணம்லாம் திரும்ப வரும். பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும். பூர்வீக சொத்தில் சேர வேண்டிய பங்கை கேட்டு வாங்குவீர்கள். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வரும். கனிவான பேச்சால் காரியம் முடிப்பீடுகள். குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி ஒரு ஒற்றுமையும் மன அமைதியும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11 வீட்டில் தொடர்வதால் திடீர் யோகம், பணவரவு உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். பாதி பணம் கொடுத்து செலவு பண்ணி முடிக்க முடியாமல் போன வீடு அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கிரயம் பண்ண முடியாமல் டிலே ஆகிட்டு இருக்க நிலங்கள் எல்லாம் வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து பத்திரப்பதிவு நடக்கும். ஏற்கனவே அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட பேங்க் லோன் கிடச்சி அந்த வட்டிகளை அடைச்சிட்டு பேங்க்குக்கு ஒரு நியாயமான வட்டிக்கு கடன் கட்டுற மாதிரி வரும். மேசராசிக்காரர்கள் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. தூரத்து சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூடும். புதன் 8 இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் இந்த புத்தாண்டு 2024 பிறப்பதால் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். முக்கியமான நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடத்தில் 30/4/2024 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்மகுருவாக நீடிப்பதால் அடுக்கடுக்காக வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வருங்காலத்தை பற்றிய பயம் வந்து நீங்கும். நல்ல வாய்ப்பை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டோமே என்ற நேரங்களில் சில நேரம் புலம்புற அளவுக்கு போகும். பித்தம், வாயு கோளாறு, கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் போன்ற பாதிப்புகள் வந்து நீங்கும். யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். திடீர் பயணங்கள் செலவுகளும் இருக்கும். வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம். மற்றவர்களை நம்பி குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம். இந்த டைமில் வந்து மேசராசிக்காரங்களை யாராவது ஒருத்தவங்க அரசியல்வாதிங்க, பணம் கொடு நான் கவர்மெண்ட் வழங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பி ஏமாறாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பணம் ஏமாற்றப்படும். திரும்ப அந்த பணம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, வராது. கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவரின் ஆலோசனையை இன்றி வேறு எதுவும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளாதீங்க. குரு பகவான் 1/5/2024 முதல் இந்த ஆண்டு December 31 வரை ராசிக்கு 2 வீட்டிலேயே முழுமையாக இருக்கிறதுனால களைப்புகள் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி அமைதி திரும்பும். தள்ளிப்போன கல்யாணம் சீமந்தம் நல்ல விதத்தில் முடியும். வங்கி கடன் கிடைத்து புது வீடு கட்ட தொடங்குவீர்கள். உங்கள் மகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரணமையும். பூர்வீக சொத்துக்கள் பங்கை கேட்டு வாங்குவீர்கள். அனாவசிய செலவுகளை குறைக்க வேண்டும். அதிக சம்பளத்துடன் சலுகையோடு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய நிறுவனங்களில் ஒரு நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு நிகரான ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேங்க்கில் லோனில் இருந்த நகையெல்லாம் கூட மீட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு காரியங்கள் விரைந்து முடியும். எதிர்த்து பேசியவர்கள் அடங்குவார்கள். வெளிநாட்டு செல்வதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் 12 இடத்துல ராகு இருக்கக்கூடிய காலம் ஒரு பொற்காலம். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு ரொம்ப சுலபமாக போயிடலாம். இந்த ஆண்டு முழுக்க ராகு பகவான் 12 இடத்தில் மறைந்திருப்பதால் மறைமுக ஆதாயம் உண்டாகும். திடீர் பயணங்கள் அலைச்சல்களும் அதிகரிக்கும். வழக்கில் அலட்சியில் வேண்டாம். அதாவது வழக்கில் வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. ரொம்ப போய் வக்கீலை பார்க்கறது, கோர்ட்டுக்கு ஆஜராகிறதுன்ற மாதிரி இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு பாதகமான தீர்ப்பு கூட சில நேரத்தில் வரும். 6 இடத்துல கேது இருக்கிறதுனால கேது பகவான் வருடம் முடியும் முறை 6 இடத்தில் அமர்ந்திருப்பதால் சூழ்ச்சிகளை முடியெடுத்து அதிகமான வெற்றிகளை பெறுவீர்கள். பெரிய பதவிகள் தேடி வரும். அதாவது இந்த ராகு கேதுகள்
மூணு ஆறு பத்து இருக்கும்போது சுப பலன்களை தருவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பு இப்போ உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இது ஒரு அற்புதமான காலம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். வேலையாட்களிடம் தொழில் ரகசியத்தை சொல்லி கொண்டிருக்காதீர்கள். அவர்கள் கற்றுக்கிட்டு தனியாக போய் கடை ஆரம்பிச்சுருவாங்க. ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் லாபம் அதிகரிக்கும். இரும்பு கமிஷன் தொழில் பண்ணுறக்கூடிய பல வியாபாரங்கள், வாழை இலை வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை அதிகரிக்கும், பதவி உயர்வு உண்டு. ஆனால் அந்த பதவியை காப்பாற்றிக்கொள்ள கடுமையான போராட்டம் செய்ய வேண்டி வரும். வெளிநாட்டு நிறுவனங்களில் புதிய வேலை அமையும். ஜனவரி பிப்ரவரி ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் அலுவலகத்தில் திருப்திகரமான சூழல் உருவாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மொத்தத்தில் இந்த புத்தாண்டு முற்பகுதியில் செலவு மற்றும் அலைச்சலை தருவதாக இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். மேஷராசி பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு முக்கியமான அஞ்சு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ராகு உங்கள் ராசியிலிருந்து வெளியே போயிட்டாரு. ராசி இவ்வளோ நாள் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக உங்கள் ராசியிலிருந்து ராகு பகவான் வெளியேறிட்டாரு. இதனால் மன உளைச்சல், மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாமே குறையும். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டார் ராகு. வீட்டில் இவ்வளோ நாள் பாம்பு இருந்துச்சு ராசியில், அந்த பாம்பு எப்போ கொத்துமோன்ற சரியான தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த பாம்பு வீட்டை விட்டு வெளில போனதை கண்ணில் பார்த்துட்டீங்க. அதனால் நிம்மதியாக தூங்கலாம். அம்மா மாமியார் உடன் பிறந்த தங்கைகள் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யணும். கணவன் மனைவி உறவில் ஈகோ பிரச்சனை வரும். பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலே நாம் பெரியாளா நீ பெரியாளான்ற எண்ணம் வரும். ஸோ அது வராமல் பார்த்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. மேசராசிக்காரங்க விட்டு கொடுத்து போங்க, நம்ம நிலைமை இப்படி தான் இருக்குன்னு விட்டு கொடுத்து போங்க. மேசராசி கடந்த 18 மாதமாக அத்தனை துன்பத்தை அனுபவிச்சிங்க, அதுக்கு நிவாரணமாக இந்த ஆண்டு இருக்கும். கடன் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். வேலையில் ப்ரமோஷன் ஏற்படும், இன்க்ரிமெண்ட் ஏற்படும். இருக்கிற ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டல் கடை நடத்துகிறீங்கன்னா அதே ஹோட்டல் பிஸ்னஸ் இன்னொரு 4 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, அல்லது மாடியில் கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணி மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அபிவிருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். செய்கின்ற தொழிலில் எந்த தொழிலில் அதிகமான அனுபவங்கள் இருக்கோ அதே தொழிலில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பரிகாரம் அப்படின்னா, பாம்புடன் கூடிய மயில், அதாவது பாம்பு மயிலுடன் கூடிய முருகன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மலை, திருத்தணிலாம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் பக்கத்தில் பாம்பு இருக்கும், மயிலும் இருக்கும். அந்த மாதிரி முருகனை வழிபடும் பொழுது நல்லா மாற்றம் வரும். அதே மாதிரி மேசராசியில் பிக்ஷாட்டு. அது என்ன சார் பிக்ஷாட் அப்படின்னா, மேசராசி நீங்கள் மேசராசி ஒன்றாந்தேதி ஆனால் ஒரு 10 பேருக்கு நீங்கள் சம்பளம் தரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கியமான நபர். அதே மாதிரி அரசு போலீஸில் வேலை செய்கிறீங்க அல்லது ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 20 பேர் ரிப்போர்ட்டிங்கில் இருக்காங்க, நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கீங்க, ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கீங்கன்னா ஒரு 4 சப்இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அது கீழே ஒரு 4-8 இருப்பாங்க. அப்போ அந்த 9 பேருக்கு நீங்கள் தான் தலைமை அதிகாரி. அந்த மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கவங்கலாம் போக வேண்டிய கோயில். பே ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஓ, ஒரு ஏஓ ரேங்க்கில் ஒரு 30 பேருக்கு 20 பேருக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வேலை வாங்கி நீங்கள் உங்கள் நேரடியாக முதலாளிகிட்ட சொல்லக்கூடிய ஓனரோட நேரடி பழக்கத்தில் இருக்கவங்க, அல்லது ஓனரோட நேரடி பழக்கத்தில் இருக்கவங்க கூட நேரடி பழக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்களாம் ஒரு பிக்ஷாட். உங்களுக்கு கீழே 20 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா பிக்ஷாட். அவங்களாம் செல்ல வேண்டிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியம் பக்கத்தில் முசிறி போகிற வழியில் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு மேசராசிக்காரங்க போயிட்டுருந்தோம். அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து பாபநாசம் போகிற வழியில் திருக்கருக்காவூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை கும்பிடணும். நாமக்கல்லில் மோகனூர்னு ஒரு ஊர் இருக்குது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அசல தீபேஸ்வரர்னு ஒரு பழமையான சோழர்கள் கட்டிய சிவன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டுருந்தோம். இது எந்த தேதியில் என்ன நட்சத்திரத்தில் போகணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் பாலாஜி ஹாசன் கமினே அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதோடய லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். நான் அதில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. சாதாரண சார் நான் வந்து பிக்ஷாட் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆள். மேசராசி நான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை சிவனுக்கு பண்ணிவிட்டு, சிவனுக்கு ஒரு நெய்விளக்கு, சனீஸ்வரருக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு ஒரு எல் தீபம் போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த 2024 நல்லாயிருக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகலை சார் மேசராசி, குழந்தை இல்லை சார் மேசராசி, வேலை கிடைக்கல சார் மேசராசி, அரசு வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கேன், நான் மேசராசி அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் புதன்கிழமை ஒரு நெய்விளக்கு பெருமாளுக்கு போட்டுட்டு துளசி மாலை வாங்கி கொடுத்து பெருமாள்கிட்ட கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகலை, சீக்கிரம் ஆகணுன்ற வேண்டுதலை வைங்க, குழந்தை இல்லைனா குழந்தை இல்லைன்றதை வேண்டுதலை வைங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். நான் சொன்ன நெகட்டிவான விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு அற்புதமான பலன்களை தரும். சார் நான் பிக்ஷாட்டு, இந்த சிவன் கோயிலுக்கு போய் சனீஸ்வரருக்கு விளக்கு போடலாமா, பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி கொடுக்கலன்னா தாராளமாக பண்ணலாம். பிக்ஷாட் செய்ய வேண்டிய பரிகாரம் பிக்ஷாட் பண்ணால் போதும். இப்போ ஒரு சாமானிய மக்கள் இப்போ நான் இருக்கேன்னா நான் என்ன நம்பி என் பொண்டாட்டி என் பிள்ளை எங்கள் அம்மா 4 பேர் தான் இருக்காங்க, நான் பிக்ஷாட் கிடையாது. இதுவே ஒரு நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், 10 என்கிட்ட வந்து 4 மாஸ்டர் வேலை செய்கிறாங்க,
நாலு பேர் சப்ளையர் வேலை செய்கிறாங்க, ரெண்டு பேர் இலை எடுக்கிறவங்க வேலை செய்கிறாங்க, ஒரு அஞ்சு பேர் காய்கறி கட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு கேஷியர் வேலை செய்கிறாருன்னா நான் ஒரு பிக் ஷாட். ஸோ அந்த மாதிரி பிக் ஷாட்டு வந்து மதுரகாளி அம்மன் கோயிலுக்கும் திருக்கருக்கா ஒரு கற்பக விநாயகர் கோயிலுக்கும் நாமக்கல் மோகனூர் தீபம் போனால் போதும். சாதாரண ஆளுகள் நான் சொன்ன வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும், நல்ல மாற்றம் வரும். ஸோ இந்த சாதாரண மக்களும் பிக் ஷாட் ஆகும்னு நினச்சிங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் நிறையா தாந்திரிக கட்டுரைகள்லாம் போடுவேன். அதே மாதிரி இப்போ இந்த ஜோதிட பலன்கள் எளிய பரிகாரம் சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான ஜோதிட கட்டுரைகளை என்னுடைய முகநூலில் தொடர்ந்து எழுதிட்டு வரேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. வேணுன்றவங்க அந்த கட்டுரைகள் படிக்கலாம், எந்த விதமான கட்டணமும் கிடையாது. டெலிகிராமும் ஃப்ரீ தான், ஃபேஸ்புக்லேயும் ஃப்ரீ தான், நான் போடுறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு January 7 and 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தி சென்னேசில்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். திஸ் ஹாலிடே சீசன் கம் மீட் தி மெரி மர்மைட்ஸ், கியூபா சாண்டா அண்ட் ஓவர் 5000 அக்வாடிக் கிரியேச்சர்ஸ் ஒன்லி அட் விஜிபி மரைன் கிங்டம்.